ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர மகாபெரிவா மேலே அபார பக்தியுடைய ஒரு பக்தர் ஒரு அபூர்வமான அனுபவத்தை ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கார் ஒருமுறை முறை அவர் தன் தாயாரோட கல்கத்தாலேருந்து ஸ்ரீபெரிவால தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அந்த சமயத்தில் பூனாவில் இருந்த அவரோட சகோதரர் மோசமான உடல்நிலையில் இருந்தார் அதுக்காக அவர் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க நினைச்சார் ஆனால் அவரோட அம்மா நான் எங்கேயும் வரலடா ரமண பகவானையும் சேஷாதிரி சுவாமிகளையும் வேண்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறத தவிர்க்க நினச்சா கோரிக்கை வந்தப்போ நான் எங்கேயே இருக்கேன் நீ போய் பெரிவாளை பார்த்துட்டு வா அப்படின்னு தன்னோட உறுதியான பக்தியால் வேற ஒரு மகானை ஏற்றுக்க முடியாதவள ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டா என்னம்மா அந்த தெய்வத்தை தரிசிக்க மாட்டோமான்னு இத்தனை பேர் வரா நீ இப்படி பேசுகிறிய அப்படின்னு தன்னோட தாயார்கிட்ட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இவர் பெரியவாள் தரிசனம் பண்ண போனார் தன்னோட சகோதரனோட உடல்நிலையை பற்றி பெரியவா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினார் அப்போ பெரியவா உன்னோட யார் வந்திருக்கான்னு கேட்டுட்டு எழுந்துட்டார் எல்லாம் அறிஞ்ச தெய்வமாய் பெரியவா தூரத்தில் இருந்த அந்த மரத்தடியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் தான் தரிசிக்க விருப்பப்படாதப்பவும் இப்படி ஒரு காருண்யர் தன் பக்கத்தில் வந்து காட்சி அளித்ததில் அந்த அம்மையார் நெகிழ்ந்து போயிட்டார் விக்கச்சு நின்ன அந்த அம்மையார்கிட்ட உன் மாதா பூர்வீகம் என்ன அப்படின்னும் சேஷாதிரி சுவாமிகளை நீ பார்த்துருக்கியோ அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு நான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிறத உணர்த்தினார் ஸ்தம்பிச்சு போய் அந்த அம்மையார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பதில் சொன்னான் மகா பெரியவா போனதும் தன் மகன்கிட்ட பெரியவா கௌபீனத்தோடு நடந்து வர்றத பார்த்தப்போ அப்படியே சாக்ஷாத் ரமண பகவான் வர மாதிரியே இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஆச்சரியத்தோடு பெரியவா பேசி நான் கேட்டதில்லை இப்போ கேட்டப்போ அது அப்படியே சேஷாதிரி சுவாமி தான் இருந்தது ஒரே சமயத்தில் ரமணராகவும் சேஷாதிரி சுவாமிகளாகவும் எனக்கு பெரியவா தரிசனம் கொடுத்துட்டா நான் அசடாட்டும் தரிசனம் பண்ண வரமாட்டேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய குத்தம்னு தோன்றது எனக்காகவே இப்படி வழியை வந்து நானே எல்லாமும்னு பெரியவா உணர்த்திட்டு போயிட்டா அப்படின்னு அந்த அம்மையார் நெகிழ்வோடு சொன்னான் மகாபெரிவா சர்வ வியாபி அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர कांजी शंकर कामकोटीशंकर